தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஹவு டு மார்க்கெட் அ பிசினஸ், நாம் செய்யும் தொழிலை எப்படி சந்தைப்படுத்துவது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எங்கேயாவது வெளியில் செல்லும்போது புதிது புதிதாக நிறைய கடைகள் நிறைய பிஸ்னஸ்கள் வந்து உங்கள் கண்ணில் தென்படுங்க. நிறைய தொழில் தோன்றின அதே வேகத்திலேயே சீக்கிரத்தில் மறைஞ்சும் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட மார்க்கெட்டிங்கில் இருக்கிற தொய்வு தான். அதை எப்படி சரி செய்யறது? நீங்க ஆரம்பிக்கிற தொழில் அந்த நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க நீங்க என்ன செய்யணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அதற்காக ஒரு 7 விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட்டிங் யுக்தி, அதை மிக எளிமையான முறையில் உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்ல இருக்கிறோம். இந்த யுக்திகள்லாம் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோளை நாங்கள் உங்ககிட்ட வைக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பல பேருக்கு உதவியாக இருக்கும்ன்ற நோக்கத்தோட தான் நாங்கள் இதை விடுறோம். இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே எங்களால் நல்ல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் வெற்றிகரமாக நம்மளோட தொழிலை பண்ணுவதற்கான மார்க்கெட்டிங் யுக்திகளை பார்க்க போகிறோம். முதலாவதா டைரக்ட் மார்க்கெட்டிங். நேரடியாக நீங்களே களத்தில் இறங்கி உங்களுடைய சுற்றி உள்ள மக்களுக்கு உங்களுடைய பொருட்களை பற்றியும் உங்களுடைய சேவைகளை பற்றியும் விளக்கமாக சொல்லி நீங்கள் தொழில் செய்கிற இடத்திற்கே அவர்களை நேரடியாக அழையுங்கள். இதன் மூலம் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது உங்களுடைய சேவையோ உங்களுடைய பொருட்களையோ அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. இரண்டாவதாக பாசர் பை வாக்கிங்ஸ், அதாவது உங்கள் தொழில் கூடத்தை கடந்து செல்பவர்கள். நீங்கள் ஒரு கடை வைத்திருக்கலாம், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் இருக்கலாம், ரோட்டில் அதை கடந்து செல்றவங்களை உங்களுடைய தொழில் கூடத்திற்குள்ளாக வர வைப்பது தான் இந்த யுக்தி. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா உங்களை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு உண்டாகும், அதன் மூலியமாக உங்களோட தொழில் மென்மேலும் வளரும். எடுத்துக்காட்டாக சாயங்கால நேரங்களில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஹோட்டல்களோட வாசப்படியில் பார்த்தீங்கன்னா இட்லியை சுட சுட ஆவி பறக்க வெளியில் சுட்டுட்ருப்பாங்க. பசியோட ரோட்டில் போகிறவங்க அந்த ஆவியை பார்த்து ஒரு ஈர்ப்பில் இட்லியை சாப்பிட்றதுக்கு உடனே உள்ளே போவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு ஒரு யுக்தியை நீங்களே கண்டுபிடிச்சி செய்கிறது மூலயமா வெளியில் ரோட்டில் நடந்து போகிறவங்க உங்களுடைய தொழில் கூடத்துக்கு உள்ளே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் தருவாங்க. மூன்றாவதாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறது. வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறது மூலயமா எப்படி நமக்கு பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களோட வாடிக்கையாளர் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட நண்பர்களுக்கு உங்களோட நிறுவனத்தை அறிமுகப்படுத்துவாங்க. நான்காவதாக டெவலப் எ வெப்சைட் ஃபார் யுவர் பிஸ்னஸ், உங்களுடைய தொழிலுக்கு ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய பொருட்களை உங்களுடைய சர்வீஸை எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் என்பது உங்களுடைய விர்ச்சுவல் ஷோரூம் அல்லது விர்ச்சுவல் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். உங்கள் பொருட்களை சிறந்த முறையில் வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக உங்கள் கடையை நல்ல சிறந்த முறையில் வடிவமைச்சு பொருட்களை எல்லாம் நல்லபடியாக அடுக்கி வச்சுருப்பீங்க. எதற்காக இதை செய்கிறீங்க? கடைக்குள்ளே வர்ற கஸ்டமர் அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து வாங்கணுன்றதுக்காக தான். அதே யுக்தியை உங்கள் வெப்சைட்டுக்கும் பயன்படுத்துங்க. ஒரு சிறந்த வெப்சைட் மூலயமா நல்ல ஒரு வியாபாரத்தை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். ஐந்தாவதா லோக்கல் டைரக்டரி சப்மிஷன், வலைதளங்களில் லோக்கல் டைரக்டரிஸ் நிறைய இருக்குது. ஜஸ்டைல், சுலைக்கா, OLX.com, Quaker.com, கூகுள் மேப்ஸ், இந்த வலைதளங்கள் எல்லாம் லோக்கல் டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போல் இன்னும் நிறைய லோக்கல் டைரக்டரிஸ் இருக்குது. இந்த வலைதளங்கள்லாம் உங்களுடைய பிஸ்னஸை ஃப்ரீ லிஸ்டிங் செய்யலாம், இலவசமாக பதிவு பண்ணலாம். அதன் மூலயமா அந்த வலைதளங்களை உபயோகப்படுத்துகிற வாடிக்கையாளர்கள் உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய சேவையோ அவங்க தேடும் பொழுது உங்களை கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு அது பிஸ்னஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆறாவதா சோஷியல் மீடியா ப்ரொமோஷன், சமூக வலைதளங்கள் மூலயமா உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தலாம். எல்லா சமூக வலைதளங்களிலும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அல்லது பர்சனல் அக்கௌண்ட்னு ரெண்டு வகையாக நீங்கள் கணக்குகளை துவங்கலாம். உங்களுடைய தொழிலுக்கு சமூக வலைதளங்களில் ஒரு கணக்கு துவங்கிறது மூலயமா உங்களுடைய வாடிக்கையாளர்களோட சுலபமான முறையில் தொடர்பில் இருக்கலாம். ஏழாவதா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின்னா தேடுதலங்கள்னு சொல்லுவாங்க. கூகுள் ஒரு தேடுதளம். கூகுளில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எது தேடினாலும் லட்சக்கணக்கான வெப்சைட்டுகளை நொடி பொழுதில் உங்களுக்கு காண்பிக்கும். அந்த லட்சக்கணக்கான வெப்சைட்டுகளில் உங்களுடைய வெப்சைட்டை எப்படி மேலே கொண்டு வர்றது, அதற்கு நீங்கள் சர்ச் இன்ஜின்களுக்கு ஏற்றவாறு ஒரு சில மாற்றங்களை உங்கள் வெப்சைட்டில் புகுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கூகுள் சர்ச் இன்ஜின் உங்களுடைய பிஸ்னஸை முதல் பக்கத்திலேயே காண்பிக்கும். இதற்கு நீங்கள் சர்ச் இன்ஜின்களுக்கு எந்த விதமான பணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. சர்ச் இன்ஜின்களில் விளம்பரமும் செய்யலாம். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இது ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி நாம் பிரத்யேகமாக ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இன்னும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.